வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமா 10 நாட்கள் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு 11வது நாள் பிரம்மச்சரிய பயணத்துல வந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் நாம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பிரம்மச்சரியத்தை பத்தி விளக்கு விளக்கு விளக்குன்னு விளக்குனாலும் பல சகோதரர்கள் வந்து இன்னும் டெப்தா டீடைல்ஸ் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்து விரும்புறாங்க. இப்போ பலரும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் பார்க்கும் பார்வையிலேருந்து மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தால் சகோதரர்களுக்கு ஓரளவு தான் புரியும். ஆனால் நம் முன்னோர்கள் அவர்களின் தோளில் நம்மளை உட்கார வச்சு பார்க்க சொன்னாங்கன்னா ரொம்ப தூரம் பார்க்கலாம் இல்லைங்களா? அதுபோல் நம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த சித்தர்களின் தலை சிறந்த சித்தர் அகத்தியர்கடுத்து திருமூலர் அவருடைய 2, 3 அல்லது 4 பாடல்கள் இன்னைக்கு பார்க்கலாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிரம்மச்சரியத்தின் ஆழத்தை ஆச்சுங்களா, ஆழத்தை தொட்டெடுத்த மாதிரி இருக்கும். வேக வேகமாக இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு அப்புறம் சகோதரர்களின் கேள்வி பதில்களை போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நமக்காக எவ்வளவோ சொல்லி வச்சுருக்காங்க. பிரம்மச்சரியத்தை பற்றி அவங்க சொல்லாத விஷயமே கிடையாது ஆச்சுங்களா. நம்ம கல்வி முறையினாலே பிரம்மச்சரியம் தான் அப்படிங்கிற அளவுக்கு பசு மரத்தாணி போல நம்முடைய உயிரணுக்களின் காப்பாற்றுவதின் அவசியமும் அதை வந்து எப்படி ஆன்மீகத்தோடு இணைச்சு நம்மை வலிமைப்படுத்திக்கிறது அப்படின்னு நம்ம ரொம்ப டெப்த்தாக சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் நாம கூட எடுத்து பேசினா வேற யாரும் பேசுவாங்க இல்லைங்களா? ஆகவே வேக வேகமா பாத்திரலாம். இந்த அனைத்து பாடல்களுமே நேற்றைய தினம் சகோதரர்கள் கமெண்ட்ஸ்லயும் மெயிலையும் அனுப்பினதான். ஆகவே சித்தர்களின் பாடல்களை நம் சகோதரர்களின் கேட்டதற்கு என்னங்க எடுத்து இன்னைக்கு பாத்திரலாங்க. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறி வாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறி வாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறி அது வாமே. வாழ்க வளமுடன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காற்று அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கால் அப்படின்னா காற்றை தான் குறிப்பாங்க. கால் அப்படிங்கிறது நம் சுவாசத்தோடு இணைஞ்சது. இப்போ நான் வந்து வேக வேகமாக அதனுடைய அர்த்தத்தோடு படிச்சுட்டு வரேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். அப்போது கால் இருகாலும் பூரிக்கும்னா நம்முடைய 2 சுவாச துளை இருக்கு இல்லைங்களா, இதில் சுவாசிக்கிறது தான் ஏற்றி இறக்கி சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த சுவாசம் பூரிக்கும். எப்போ காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு. ஆனால் சாதாரணமாக அந்த காற்றை பிடிக்கும் கணக்கு யாருக்கும் தெரிகிறது இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்தது காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறி அது வாமே. இதில் வந்து ஒரு ரகசிய கடைசி வரியில் தான் இருக்குதுங்க. அதாவது வந்து காற்று அப்படிங்கிறது வந்து அந்த இருகாலும் பூரிக்கும். எப்போ பூரிக்கும் அப்படின்னா உள்முகமான சுவாசம் நமக்குள் நிகழும்போது அந்த இருகாலும், அதாவது வலசுவாசம் இடசுவாசம் சொல்கிற இருகாலும் பூரிக்கும். வெளி சுவாசம் அந்த வெளியில் சுவாசிச்சுட்டு இருக்கிற அந்த காற்றை பிடிக்கும், பிடிச்சு அதை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் சாதாரண மக்களில் யாரும் இல்லை. அந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு ஆச்சுங்களா கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. ஏன் வந்து நம்முடைய இனப்பெருக்க பாகங்களை ஆண் குறி குறி குறின்னு சொல்கிறாங்க? ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறி வந்து நம்முடைய இனப்பெருக்க பாகங்களில் உற்பத்தியாகும் உயிர் அணுக்கள் இந்த காற்றை உள்முக காற்றாக மாற்றி சுவாசிக்க தெரிஞ்சவருக்கு அது என்னாகுங்க, இந்த காற்றை ப்ராப்பராக உள்ளுக்குள்ளாக சுவாசிக்க தெரிஞ்சவருக்கு நம்முடைய இனப்பெருக்க பாகமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் உற்பத்தியாகும் அதன் உள்ளாக மையம் கொண்டிருக்கும் உயிராற்றல் வந்து கூற்றை அதாவது எமனை கூட எட்டி உதைக்கும் வலிமை பெற்றதாக மாறிடும். நம்முடைய மூலாதார சக்கரம் நீலாயிலோடு மரணமற்ற பெருவாழ்வாக வாழ்வதற்கு எப்போ சப்போர்ட் பண்ணும்? வெளி சுவாசத்தில் காற்றை பிடிக்காமல் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. உள் சுவாசமாக அந்த காற்றை பிடித்து மேல் நோக்கி எடுத்து செல்லும் கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த குறியானது நம்ம வந்து எமனை கூட எட்டி உதைக்கும் அளவுக்கான சக்தியை பெறும் அப்படிங்கிறாருங்க. வாழ்க வளமுடன். இந்த பாடல் வந்து நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து பிராணயாமம் சொல்லிட்டு கும்பகத்துக்காக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தினாங்க அப்படின்னா கும்பகம் மற்றும் பிராணயாமத்தில் காற்றை உள்ளே வச்சு அடைச்சிக்கிறது இது போன்ற பயிற்சி முறைகள்லாம் இந்த காலகட்டத்துக்கு வந்து பயன்படுறது இல்லை. அதனால தான் நம்ம அதை பயிற்சி முறைகளை சேர்த்துல. ஏன்னா காலநிலை மாறுபாட்டாலும் பெரும்பாலும் கெமிக்கல் வகையான உணவையே நம்ம சாப்பிட்டு இருக்கிறதுனாலையும் நம்ம வேலை மற்றும் ப்ரெஷரைஸ்டு சூழலில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற காரணத்தினாலும் பிரம்மச்சரிய கல்வி முறையை தூக்கி வீசிட்ட காரணத்தினாலும்
அது போன்ற காற்றை உள்ளுக்குள்ளாக வச்சு கும்பகம் செஞ்சு அது மூலமா வெற்றி அடைவதை விட சாதாரணமா விந்துஜயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சாலே இந்த போன்ற கும்பகம் போன்ற பயிற்சியில் கிடைக்கும் பலனை விட 100 மடங்கு பலன் கிடைச்சிடும். அதுல நம்ம காற்றை பிடிக்கிறோம், உள்முக காற்றாக உயிர் அணுக்களை அந்த மேல் நோக்கி எடுத்து செல்றோம். எல்லா பெனிஃபிட்டுமே இருக்கிற விந்துஜயம் பயிற்சியில் நம்ம அதை இணைச்சு விட்டோம். வாழ்க வளமுடன். அடுத்த பாடல், அடுத்த பாடல் மிக மிக சிறப்பான பாடலுங்க, அதையும் பார்த்துடலாம். நம் சகோதரர் கேட்டிருந்தாரு, நான் ஒரு பேர் நோட் பண்ணாம விட்டேன், ஆனால் நம்ம கமெண்ட்ஸில் தான் இருக்கு. மேலா நிலத்தெழு விந்துவும் நாதமும் கோளால் நடத்தி குறிவழியே சென்று பாலாம் அமிர்துண்டு பற்றற பற்றினால் மாலா மாலா நதுமான மாலும் அவ்விந்தாமே அவ்விந்துவே. வாழ்க வளமுடன். அதாவது வந்து இந்த பாடலும் வந்து ரொம்ப எளிமையான விளக்கம் தானுங்குது. மேலா நிலத்தெழு விந்துமும் நாதமும். மேலா நிலத்தெழு அப்படின்னா நிலம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய மூலாதார சக்கரம் ஆச்சுங்களா. நிலத்தோடு கம்பைன் பண்ண சக்கரங்கள் அப்படிங்கிறது நம்முடைய இன முதுகுத்தண்டு முடியும் இடத்தில் இருக்கும் மூலாதார சக்கரம். அப்போ அந்த மூலாதார சக்கரத்தில் வந்து என்ன வருதுங்களாமா, அந்த மேலா நிலத்தில் வர்றது என்னங்களாமா, ஆண்களுக்கு விந்துவும் பெண்களுக்கு நாதமும் ஆச்சுங்களா. இனப்பெருக்க பாகங்கள் இறைந்த பகுதி. அப்போ அந்த மேலா நிலத்தில் விந்துவும் நாதமும் கோளால் நடத்தி குறிவழியே சென்று அந்த இனப்பெருக்க பாகங்கள் வழியில குறி அதை குறின்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். அந்த குறி உள்ளாக கோல் கோளா நடத்தி, கோளால் நடத்தினா முதுகுத்தண்டு கோளால் நடத்தி, அந்த குறிவழியே முதுகுத்தண்டு கோளால் நடத்தி சென்று குறிவழியே சென்று மேல் நோக்கி கொண்டுட்டு போயிட்டு அது சகசிரார தளத்தில் இணைஞ்சிடும் ஆச்சுங்களா. ஆண்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்களுக்கு மேல் நோக்கி எடுத்து சென்று சகசிரார தளத்தில் நாம் நிறைத்து விட்டால் அப்போ என்ன ஆகுங்களா, அமிர்ததவம் போன்றதாகவும் நம்ம கொடுத்துருப்போம். பாலாம் அமிர்துண்டு பற்றற பற்றினால் ஆச்சுங்களா, எந்த எண்ணங்களும் இல்லாமல் அப்படியே தூய நிலையில் சிவ நிலையில் அந்த அமிர்ததவத்தில் நம்ம பற்றி நிற்கும் போது மாலானதுமான மாலும் அவ்விந்தாமே. மாலும்னா யாரு, அந்த கிருஷ்ணரை சொல்லுவாங்க, மகாவிஷ்ணுவை சொல்லுவாங்க. அப்போது அந்த எல்லாம் வல்ல இறைவனே அந்த விந்து சக்தியாக விந்து சக்தியே இறைவனாகவும் நமக்கு மாறும், அகம் பிரம்மாஸ்மியாக மாறும்னு சொல்கிறது இந்த குரலுங்க. இன்னொரு முறை படிக்கிற கொஞ்சம் தெளிவாக புரியும். மேலா நிலத்தெழு விந்துவும் நாதமும் கோளால் நடத்தி குறிவழியே சென்று பாலாம் அமிர்துண்டு பற்றற பற்றினால் மாலானதுமான மாலும் அவ்விந்தாமே. இதுக்கு வந்து விந்துஜயம் பயிற்சியையும் அதற்கு அடுத்தாப்புல வர அமிர்ததவ பயிற்சியையும் இணைந்து செய்யறதுக்கான பாடல் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து என்றனை போத விட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. வாழ்க வளமுடன். இதுவும் மிக அருமையான பாடலுங்க. நான் வந்து டீகோட் பண்ணி படிச்சுட்டு வரேன், அடுத்தது திரும்பவும் பாட்டை படிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக விளங்கிடும். அதாவது வந்து அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை. அப்போது அகலிடத்தார் அகம், அகம்னா என்ன, நம்முடைய உள்ளார்ந்த அதன் மெய்யை, அகலிடத்தார் மெய்யை அப்படிங்கும்போது நம்முடைய உயிர் ஆச்சுங்களா. அகம் அப்படின்னாலே மனசுக்கு வந்துடுது, அதுக்கு அகலிடத்தார் மெய்யை அப்படின்னா அந்த மனசுக்குள்ளே காந்தம், காந்தத்திற்குள்ளாக உயிர், உயிரணுக்களின் சுழற்சியே காந்தமாக வருது நம்முடைய உயிர் ஆச்சுங்களா. அகலிடத்தார் மெய்யை, அந்த அகலிடத்தார் மெய் என்னவாமாங்க, அண்டத்து வித்தை. அப்போ அண்டத்தில் சிவமாக இருக்கிற சிவமானது நம்முடைய அகத்து, அகலிடத்தார் மெய்யாக இருக்குது நம்முடைய உயிராக இருக்கிறது அண்டத்தில் சிவமாக இருக்குது. நான் பலமுறை சொல்லிகிட்டே இருக்கிறேன் இல்லைங்களா, அதுதான் புகலிடத்து என்றென்னை போத விட்டானை. அப்போது நம் அதுதான் எனக்கு புகலிடம், அதுதான் எனக்கு புகலிடத்து என்று என்னை வந்து அதை எனக்கு வந்து அதை போதித்து அதை அறிவித்தவனை, புரியுதுங்களா, அதுதான் புகலிடத்து. அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்தா புகலிடத்து அதுதான் எனக்கு புகலிடம் அப்படின்னு என்று போத விட்டானை, போதித்து விட்டவனை பகலிடத்தும் இரவிடத்தும் பணிந்து ஏத்தி ஆச்சுங்களா. இரவும் பகலும் நம்முடைய உயிரை பணிஞ்சு சிவமாக இறைவனே நமக்குள்ளாக உயிராக இருக்கிறான்ங்கிறத உணர்ந்து இரவும் பகலும் பணிஞ்சு மேலே ஏத்தி, ஏத்தினா ஏற்றம் அப்படின்னா ஏத்துறது அப்படின்னா மேலே ஆச்சுங்களா. இரவும் பகலும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. இந்த வாழ்க்கையில இங்கே நான் இருள் இல்லாம ஒளி பெற்ற மனிதனா வாழ்றேன் அப்படிங்கிறார், புரிஞ்சுதுங்களா. திரும்பவும் படிக்கிறேன் பாருங்க. அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து என்றனை போத விட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. வாழ்க வளமுடன். ஓரளவு தெளிவாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேனுங்க. வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் போட்டதுதான், இதுவும் சிவசிவ எங்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே, வாழ்க வளமுடன். இது எவ்வளோ அருமை பாருங்க, சிவசிவ என்கிற தீவினையாளர். அபரிமிதமான தீவினைகளை வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டே இருப்பாங்க. சிவத்தின் அருமை புரியாது, அண்டத்தில் இருக்கும் சிவத்தையும் நினைக்க மாட்டாங்க, பிண்டத்துக்குள்ள இருக்கிற சிவத்தையும் நினைக்க மாட்டாங்க. அப்போ சிவசிவ என்கிற தீவினையாளர் அதான் சொல்லுவாங்க. பிரம்மசரியமெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன் நம்ம முன்னாள் காலங்கள்லாம், அப்புறமேல் வந்து ஈவன் கிறிஸ்துவ மதத்தில் கூட பாஸ்டராக மாறிட்டா இறைவனோடு பாவம் கம்மியாயிருச்சு, இறைவனோடு ஐக்கியமாகறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. தீவினையாளர் தான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பாவ பதிவுகளை கழிக்கிறக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. அதான் சிவத்தை உணராதவர்கள் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும். அப்போ நமக்குள்ளாக இருக்கும் சிவத்தை சிவசிவ என்று நம்ம போற்றி காப்பாற்றும் போது நாம் பாவம் செய்யாத மனிதர்களாக அந்த தீய வினைகள் மாளும். ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த பிறப்புக்கு வழி கோடலை நமக்குள்ளாகவே வச்சு நம்முடலிலேயே நம்முடைய இப்பிறப்பிலேயே நம் பாவத்தை கழிக்கிறோம். அதனால சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இல்லைங்களா, மனதளவில் உடல் அளவில் எல்லா விதத்திலும் சிவசிவ என்றிட தேவமுடரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே, எல்லாம் உள்ள இறைவனையே நாம் சென்று அடைவதற்கு இது ஒரு சிறந்த பாதையாக இருக்கும். என்ன பாதை, சிவத்தை உணர்ந்த பாதை. சிவத்தை உணர்ந்தவன் உயிரணுக்களை விரயம் செய்வானா, சிவத்தை விடுவானா, வீணாக்குவானா, மாட்டான்ல. அச்சுங்களா வாழ்க வளமுடன். நான்கு முத்து முத்தான பாடல்களை ஓரளவு பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ள வேகமாக போயிடலாம். ஆனால் ஒரு சிலர் மீதுதான் காம எண்ணம் தோன்றுகிறது, அவர்களை நினைத்து மட்டும் சுய இன்பம் செய்தால் அடுத்து யாரையும் நினைத்து சுய இன்பம் செய்ய வேண்டாம், அத்தோடு நம் காம எண்ணமும் குறைந்துவிடும், ஆசையும் தீர்ந்துவிடும் என்று தோன்றுகிறது. அது உண்மையா, அல்லது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பது போல சுய இன்பமும் எவ்வளவுதான் செய்தாலும் ஆசை அடங்காதா, ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு இந்த இத்த கண்ணதாசன் சொல்லியிருப்பார், இந்திரியம் தீர்ந்திட சுந்தரியும் பேய் போல, உலகம் மிகவும் அழகமகா அழகியே வந்து பக்கத்துல போந்திருந்தாலும் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னா, உயிரணுக்கள் இல்லைன்னா, ஆற்றல் இல்லைன்னா பேய் மாதிரி தெரியுவாங்க. ஆச்சுங்களா, பயந்துக்குவோம், பயமாயிரும். ஏன்னா நம்மகிட்ட இருந்தா தான், ஆண்மை இருந்தா தான் வேலை நடக்கும். ஆண்மை இருந்துச்சுன்னா ஒரு உலகிலேயே ரொம்ப அசிங்கமான பெண்ணாக இருந்தாலும் அபரிமிதமான உயிரணுக்கள் சிற்றின்பத்தில் மூழ்கி திளைக்கிறவங்களுக்கு செக்குக்கு சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாது. ஆச்சுங்களா, ஈவன் ஐந்தறிவு பிராணிகளோடு கூட ஒரு சிலர் நாங்கள் பார்த்துருப்போம், ஏதோ கேள்விப்பட்டிருப்போம், நியூஸில் கூட பார்த்துருப்போம், ஐந்தர் மனித இனமே இல்லாத வேறு இனத்தோடு எல்லாமே இனப்பெருக்க வேலையில் இறங்குற அளவுக்கு பலவீனமாகும் அல்ல மனித மூளை. ஆச்சுங்களா, சிற்றின்பத்துக்குள்ளே ஆழ்ந்திருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கேடு கெட்டு போயிடும். ஏன், நம்ம கிட்ட இருக்கிற உயிரணுக்களை உயிராற்றலை அதன் அருமை தெரிந்து முறையாக டைவெர்ட் பண்ண தெரியலை அப்படின்னா நமக்கு வந்து அது வீணாகுவதற்கு நமக்கு வந்து பிடிச்ச பொண்ணு தான் இருக்கணுங்கிறது இல்லை. எதா இருந்தாலும் உயிரணுக்கள் விரயமாகும் பழக்கமுள்ள உடலில் ஏதேனும் ஒரு லஸ்டை நினைச்சு ஏதேனும் ஒரு காரணத்தை உருவாக்கி வீணாக்குவதற்கு தயங்க மாட்டாங்க. அதன் உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கும் போது மிகப்பெரிய யாரே வந்தாலும் பெருசாக மயக்கம் இருக்காது. எப்படி பட்டணத்தார் பாடி வச்சிருப்பாரு பாருங்க, மை போன்ற கண்கள். ஆமாம், அது மை போல கண்ணெல்லாம் கிடையாது, அது சீ என பீளையும் அதுவும் ஒழுகுது. அதை போய் அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் சங்கு கழுத்து அப்படின்னா எல்லாத்துக்கும் கிண்டல் பண்ணி எல்லாத்துக்கும் கிண்டல் பண்ணி அழகான முடி கூந்தல் இடுப்பு வரை கூந்தல்னா ஈரும் பேனும் ஊறுது. அதாவது அவங்க மனநிலை அப்படி, அந்த அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அதை பற்றி நினச்சி நம்ம ஆற்றலை விரயம் செய்யக்கூடாது. இதெல்லாம் மெயினாக இளைஞர்களுக்கு, திருமணமாகாத இளைஞர்கள் நல்லா ஒரு இவ்வளோ ஒரு நம்முடைய உயிரணுக்களின் பெருமையை உணர்ந்து இப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உண்மையை சொல்கிறேனுங்க, பெண்களுமே தன்னை அவங்களும் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆண்களின் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் பெண்களும் தன்னை தன்மாற்றம் செஞ்சுக்குவாங்க. நம்ம வெறும் அழகு அது இதுன்னு போகும்போது என்னதுங்க, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், நான் சோறெல்லாம் சமைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இவர் பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீடெல்லாம் கூட்ட மாட்டேன் அப்படின்னு, அதுவும் பிரச்சனை இல்லைங்கிறார் பையன். அப்புறம் என்ன, நான் துணியெல்லாம் துவைக்க மாட்டேன் அப்படிங்கிற இந்த இவருக்கு அது இந்த பையன் அதுக்கு சரிங்கிறப்பல, நான் வேலைக்கு போக மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பெண் அப்படி சொல்கிறான். எது சொன்னாலும் சரிங்கிற பைத்தியக்காரனாட்ட. அப்போது எதுக்கு தான் கல்யாணம், அதாவது ஒரு 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 வாழ்க்கை துணைங்கிறது இன்ப துன்பங்களை ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான், எதுவுமே நான் பண்ண மாட்டேன் என் அப்படின்னா வெறும் காமத்துக்கான பொருளாக மட்டும் ஒரு பெண் வந்தால் போதுங்கிற அளவுக்கு ஒரு ஆண் மனநிலை மாறும்போது அந்த பெண் என்ன பண்ணுவாள், வெறும் டிக்டாக் வீடியோ எடுத்துகிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றுவாங்க. அப்போது எவ்வளோ பெரிய சமுதாய சீரழிவுக்கு நம்ம சமுதாயம் போயிட்டுருக்கு பாருங்க. வாழ்க வளமுடன்.
ஆகவே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் நிலைக்க 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 இந்த எதிர்பால் இனத்தவரின் மீது ஏற்படும் மயக்கம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குறையும். ஆச்சுங்களா, அதுக்கு என்ன, நம்ம வலிமையடையும் போது தான் அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நம்ம வலிமையாக இருக்க கொஞ்ச நாள் கடந்து வரணும் பிரம்மச்சரியத்தில். வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு 20 வயதாகிறது. 5.5 வருஷமாக வந்து சுய இன்பம் செஞ்சுட்ருக்கறனால என்னுடைய இனப்பெருக்க பாகங்கள் சுருங்கி விட்டது, மிக சின்னதாகிடுச்சு. அப்புறம் 10 செகண்டுக்குள்ளே விந்து சக்தியை விரையும் செஞ்சிட்றேன். உங்கள் வீடியோவில் பார்த்து பயிற்சியில் சேர்ந்து பயிற்சி செஞ்சிட்ருக்கேன். குணப்படுத்த வழி உண்டா கூறுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. நான் இதுதான் பலமுறை நான் சொல்லிட்டுருக்கிறேன். இது வந்து நம்ம பயிற்சிகள் எல்லாமே யோக பயிற்சி, தியான பயிற்சிகள். ஏன்னா அதுதான் மனதையும் உடலையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தா தான் இது போன்ற விஷயங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஒரு 48 நாள், 2 முறை 3 முறை, 48 நாள் நீங்கள் கடந்து வரையில இனப்பெருக்க பாகங்கள் நிச்சயமாக வந்து ரிக்கவர் ஆயிடும். உடல் 100% வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே நம்முடைய இனப்பெருக்க பாகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல குணப்படுத்துமே. ஆச்சுங்களா, ஏன்னா அவ்வளோ முக்கியம். ஒரு ஒரு உயிருக்கும் தன்னுடைய இனத்தை பெருக்க வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை. ஆச்சுங்களா, தானே சுயமாக ஆட்டோ பைலட் மாதிரி அது இயல்பாக குணம் ஆயிரும். அதுக்கு தனியாக எந்த ஒரு மருத்துவமும் செஞ்சாலும் பெரிய பயன் இருக்காதுங்க. ஆகவே ரொம்ப சென்சிட்டிவான பாகம் மூளையும் இனப்பெருக்க பாகங்களும். ஆகவே அது தானாக குணமாகும். குணமானால் மிக சிறப்பாக இருக்கும், ரெண்டுமே குணமும் ஆகும். ஆகவே பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை. எதனால நீங்கள் பலம் இழந்தீங்களோ அதனாலேயே நீங்கள் பலமும் பெறுவீங்க, எப்போ நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது. வாழ்க வளமுடன். அப்புறம் நம்ம சகோதரர் எப்போதும் போல் வரிசையாக நிறைய கேள்வி கேட்டிருப்பார், வேக வேகமாக பார்த்துடலாங்க. பிரச்சனைகள் வந்தால் நாம் முன்னேறி செல்கிறோம் என்று அர்த்தமாக, அது அப்படித்தானுங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு பல் முளைக்கும் போது அந்த குறுகுறுப்பு வலி, சின்ன குழந்தைகளுக்கு பல் வலி அதிகமாக வரும். ஏன்னா பல் முளைப்பதற்காக ஒரு விதை பூமியில் போடும்போது அது எவ்வளவு ப்ரெஷர் தாங்கினா தான் அது சீக்கிரமாக வெளியில் வர முடியும். அதாவது கஷ்டம் துன்பம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இறைவனால் வைக்கப்படும் சோதனைன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த சோதனையில் நம்ம வந்து மனம் தளராமல் பொறுமையாக இருக்க இருக்க நிச்சயமாக ஒரு நல்ல வெளிச்சம் வாழ்க்கையில் கிடைக்கும். அப்புறமேல் வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னொன்றும் இருக்குது. வாண்டடாக போய் பிரச்சனை அப்படின்னாலே பிரச்சினை, அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நம்ம போய் தொந்தரவு கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட கோவப்படுவாங்க, அதுவும் பிரச்சனை தான். அதனால வந்து நான் முன்னேறி சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. இன்னொரு மனிதரை கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருக்கிறது வந்து அந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம முன்னேறோம்னு அர்த்தம் இல்லை, நம்ம கீழ் நோக்கி போகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன், ராவணனுக்கு அபரிமிதமான பிரச்சனை. ஏன் வந்தது, அடுத்தவர் சம்சாரத்தை கடத்திக்கிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் வச்சுருந்ததுனால பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தது. அதுக்காக ராவணன் முன்னேறி போயிட்டே இருக்கிறேன்னு அர்த்தமா இல்லை. தவறு செஞ்சு அதனால வர்றதே பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கீழே போவோம். எந்த தவறும் செய்யாமல் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நேர்மையான முறையில் முயற்சி செய்யும் போது பிரச்சனைகள் வந்தால் நம்ம முன்னேறுவதற்கு இறைவன் செய்யும் சோதனைன்னு எடுத்துக்கலாமுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது கிரகணம் பற்றி சொல்லுங்கள் ஐயா. சிலர் மந்திரம் சொன்னால் எளிதில் சக்தி ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள், இது உண்மையா? ஆனால் மந்திரம் என்பது மனசு ஒரு நிலையில் இருப்பது தானே? மந்திரம் சொல்லாமல் சுயம்பு நிலை தியானம் செய்தால் இது பல மடங்கு பலன் தரும் அல்லவா? வாழ்க வளமுடன். மந்திரம் எதற்காக வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோணுங்க. இப்போ நம்ம பூமியில் வந்து இரும்பு இருக்கு, இரும்பு பூமியில் இருக்கு, அது டன் கணக்கில் இருக்கு. ஆச்சுங்களா, அது நம்ம வந்து சூன்ய நிலையில் எந்த எண்ணமும் இல்லாத நிலையில் சிவ நிலையில் அப்படியே எண்ணமற்ற நிலையில் சுயம்பு நிலை தவத்தில் தவம் இருக்கும் அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய இரும்போடு நம்ம ஐக்கியமாகிற மாதிரி நமக்கு சோறாக்கிறதுக்கு கரண்டி வேணும். அவ்வளோ பெரிய இரும்பு தேவையில்லை, அது அவ்வளோ பெரிய இரும்பு சோறாக்கிறதுக்கு தேவையில்லை. அப்போது மந்திரங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பர்பஸ், நம்ம வாழ்க்கையில் இந்த வயசில் இந்த 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 சக்திகள் வேணும், இந்த வயசில் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு குறி நமக்கு தேவை, ஒரு சிறு விஷயம்தான். ஆனால் நம்ம சுயம்பு நிலைங்கிறது எல்லாமே சிவத்தையே ஈர்க்கக்கூடியது. அப்போது அதுவும் தேவை, அதுனா நம்ம நிரந்தரமான வாழ்க்கையே அதுதான். சுயம்பு நிலை தான் நம்முடைய பெர்மனன்ட் லைஃப். இப்போ டைம் பீயிங் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது. நாம் என்னங்க ஒரு வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் வந்திருப்போம், ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இன்னொரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கழிச்சே நம்ம போயிடுவோம் இதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி கோடான கோடி வருடம் நம்ம இருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு 50-40 வருஷம் கழிச்சும் கோடான கோடி வருஷம் இருப்போம். ஆச்சுங்களா, ஆன்மாவுக்கு அழிவில்லை. அப்போது நிரந்தரமான வாழ்க்கைக்கு நமக்கு வழி செய்கிறது அந்த சுயம்பு நிலை தவம். ஆனால் இப்போ வாழ்கிற ஒரு 60-70 வருட இந்த சின்ன வாழ்க்கைக்குள்ளே நமக்கு சில தேவைகள் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் சில லட்சியங்கள் அடையணும். அதுக்கெல்லாம் வந்து என்ன, ஒரு சின்ன டம்ளாரு, ஒரு டீ குடிக்கிற டம்ளாரு, ஒரு சாப்பாடு ஆகிற கரண்டி, அந்த மாதிரி விஷயங்கள் தேவை. அதுக்கு வந்து பெரிய இரும்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதற்காகத்தான் முத்திரை பதித்தல் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும் அதுவும் மந்திரம் தான். அப்போ அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்புறம் அது பிரபஞ்சத்தில் இருக்கும் பல்வேறு விஷயங்களை நம்ம ஈர்த்து வெற்றி அடையணும்னா சர்வ வசிய மந்திரங்கள்லேருந்து எல்லாமே நம்மளும் போட்டிருக்கிறோம்.
அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் குரு வேதாத்ரி மகரிஷியிலேருந்து எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணதா. எல்லாருமே சுயம்பு நிலை தவத்தை எல்லா குருமார்களும் சொல்லுவாங்க, எண்ட் ரிசல்ட் அதுதான். ஆனால் அதில் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை கிராப் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக அந்த மந்திரங்கள் பயன்படும், தேவைப்படும். வாழ்க வளமுடன். அடுத்தது, பயிற்சி செய்வதற்கு முன் சகோதரி பாசமாக இருந்தார்கள், பயிற்சி செய்யும் போது என்னிடம் சண்டை போடுகிறார்கள், உங்கள் கருத்து என்னன்னா? வாழ்க வளமுடன். நீங்கள் தான் சொன்னீங்க பிரச்சனை வந்ததுன்னா முன்னேறி போயிட்டு இருக்கிற அப்படின்னு. உங்கள் இருவருக்கும் இடையே புரிதல் அதிகமாகுதுன்னு நினச்சிப்போங்களேன். அது நீங்கள் தியானம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கும் அதற்கும் பெருசாக நாமளே வந்து முடிச்சு போட்டுக்கூடாது ஆச்சுங்களா. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எண்ண அலைச்சூழல் வேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 இருப்பாங்க. அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் இருக்கு இல்லைங்களா, அது சொல்கிறேன். வேறு 1-40 வரைக்கும் வேவ் லென்த்து சாதாரண மனிதர்களுக்கு யோகிகள்லேருந்து எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் தியானம் தவம் செய்யும்போது உங்களுடைய வேவ் லென்த் வந்து ஒரு 10-15 அந்த வேவ் லென்த் வந்துடும். இங்கே சகோதரி ஒரு 20-25 இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவங்க வந்து பேசும்போது நீங்கள் உங்களுடைய அமைதியான வேவ் லென்த் மூலமாக அவங்கள அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிஃபெக்ட் வரலாம், போக போக சரியாயிடும் ஆச்சுங்களா. நீங்கள் வேவ் லென்த் குறைய குறைய குறையத்தான் உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி நிறைய ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க உங்கள் சகோதரியை, அப்புறம் சரியாக போயிடும். அது போக போக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு புதுசாக செய்கிறதுனால இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம். போக போக பாண்டிங் ரொம்ப அதிகமாயிடும் ஆச்சுங்களா. தவத்தில் வாழ்த்துங்க, தியானம் முடிச்சுட்டு முத்திரை பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் சகோதரியை கூட ஒரு 100 தடவை வாழ்த்துங்களேன், ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன். ஆனால் கனவில் நிலநடுக்கம் வருவது போல் தோன்றுகிறது, இதற்கு என்ன செய்யலாம்? தூங்குவதற்கு முன் எதையும் சிந்திப்பதில்லை அப்படிங்கிறீங்க. வாழ்க வளமுடன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வர சின்ன சின்ன இஷ்யூஸுங்க, இதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். நிலநடுக்கம் வர மாதிரி இருக்குது, அப்புறம் காலில் வந்து ரத்தம் கட்டிக்குது, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் தியானம் செய்யும்போது திடீர்னு அது போன்ற உணர்வுகள் வரும். ஏன்னா அது காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளாக நிறையும் போது உடல் செல்கள் புதுசாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்புறம் உடலில் இருக்கும் குறைபாடுகள் எல்லாமே வந்து நம்ம வெளி இந்த ஸ்தூல உடலில் வந்து தான் எல்லா குறைபாடும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சூட்சும உடலிலும் பல்வேறு குறைகள் இருக்கலாம். அதெல்லாம் வந்து பியூரிஃபை ஆகுது அப்படிங்கும்போது அப்போது அந்த இடத்துல எல்லாம் பெயின் தெரியும். அப்போ அதையெல்லாம் வந்து பார்த்தா அது திடீர்னு தியானத்தில் உட்காந்தாதான் எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதும்பாங்க. அது எல்லாமே செய்ய 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 அந்த குறைபாடு சரியானோன்னு நார்மலாயிடும். ஆகவே அதை எதை கண்ணும் பயப்பட வேண்டியதில்லைங்க. நாட்கள் செல்ல செல்ல தான் சித்திரமும் கைப்பழக்கம் மாதிரி போக போக சூப்பராக வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, கேசரி முத்திரை செல்லும் போது பற்களில் கரை மாறி படிகிறது நல்லதா? தண்ணீர் விரதம் இருக்கும் போதும் பற்களில் கரை மாறி மாவு போன்ற தன்மை இருக்கிறது, இது நல்லதா? அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. முடிஞ்சால் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து இன்ஜெக்ஷன் பல்பொடி அப்படின்ட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதில் வாங்கி பல் துளக்குங்க. கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இது நார்மலைஸ் ஆயிரும். வாழ்க வளமுடன். ஆனால் எல்லா நேரமும் முத்திரை பயிற்சல் செய்வதற்கு முன்பாக லோக தேக ஆன்மை சுத்தி செய்யணுமா இல்லை அப்படியே செய்யலாமா? அப்படியே செய்யலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து, சில நேரங்களில் தும்மும் போதும் இருமும் போதும் விதைப்பை சிலிர்க்கிறது, இது நல்லதா? அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க, அது எப்பவுமே அப்படி இருக்காது, போக போக நார்மலைஸ் ஆயிரும். அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா தவங்கள் செய்யும் போதும் வேறு வேறு சமயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதைப்பையில் சின்ன சின்ன சிலிப்பு வர்றது. ஏன்னா இப்போ தான் நீங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துருக்கீங்க விந்துஜயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக. அப்போது உங்களுக்கு நல்ல உணர்வு கெட்டுது, அப்போது அது வந்து நல்லது தான், பெருசாக எடுத்துக்காதீங்க, கண்டினியூ பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் நார்மலாயிடும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் சித்த வித்தை பிராணாயாமம் அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்காரு. இரவில் விந்து வெறும் தண்ணீராக வருகிறது, இதற்கு விளக்கம் கொடுங்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இரவு கனவுல வருதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிரணுக்களை உண்மையிலேயே விரயம் செய்கிறீங்களா? விந்துவாகவே விரயம் செய்கிறீங்க, தண்ணீராக வருது அப்படின்னா இப்போ நம்ம உடலில் உயிரணுக்கள் கம்மியாயிடுச்சு, அபரிமிதமாக விரயம் செஞ்சு நீர்த்த தன்மை ஆயிடுச்சு. நீர்த்த தன்மையில் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பிரம்மச்சரியத்தில் 48 நாள் 90 நாள் எல்லாம் கடந்தாலுமே ஒரு சிலருக்கு வந்து உடல் குறைபாடுகள் சீர் செய்கிறதுக்கு ஃப்ளாட்லைனுக்குள்ள ஆற்றல் போயிட்டு இருந்துச்சுன்னா நீர்த்த தன்மையில் தான் இருக்கும். அதற்காக விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளை ஆழ்ந்து செய்யும் போது என்னாகுங்க, அது வந்து உங்களுடைய நீர்த்த தன்மையிலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வரும். இன்னும் ஒன்று நடக்குங்க, இரவு தூங்கும்போது லாக்டோஸ் திரவம் வரும், இனப்பெருக்கத்துக்காக அட்ஜஸ்ட் எல்லாம் வருது இல்லைங்களா, அதில் நீர்த்த தன்மையில் இனப்பெருக்க செயல்பாட்டுக்கு முன்பாக ஒரு வகையான திரவம் உமிழ் நீர் போல நீர்த்த தன்மையில் இருக்கும். அதை கண்டு நீங்கள் வந்து நீர்த்த தன்மையாக இருக்குன்னீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாங்க, இக்னோர் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட் வர்ற சூழலை மட்டும் தவிர்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் இன்றைய தினம் கேள்வி பதில் எல்லாமே பார்த்தாச்சு. மேலும் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நீங்கள் அப்புறம் சில சகோதரர்களிடம் நான் சொல்லிடுறேன், வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்வது, டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொள்வது பெரும்பாலும் நம்ம வந்து மொபைலில் வச்சுருக்கிறதே இல்லைங்க.
அது வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு சகோதரர் மூலமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துட்றது. ஆகவே தயவு செஞ்சு என்னை வந்து தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இமெயில் தான் இருக்கேன், நான் தான் டெய்லி ரிப்ளை பண்ணுறதுல, அதுலேயே காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவேன். ஆகவே பயிற்சி தொடர்பாக இமெயிலிலும் பெயர் குறிப்பிடாமல் கேள்வி பதில் படிக்கணும் அப்படின்னாலும் இமெயிலே தொடர்பு கொள்ளுங்க. அப்புறம் மற்ற சாதாரண டேஸ் கவுண்டிங்கு எல்லாமே யூடியூபுக்கு கீழே போடுங்க. கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் போட்டுட்ருங்க, ஏதாச்சும் கமெண்ட்ஸும் போடுங்க. அப்போ தான் நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய இளைஞர்களுக்கு நம்ம வீடியோ போய் சேரும். நண்பர்கள், சகோதரர்கள், இளைஞர்கள் யாராக இருந்தாலும் நம்ம பிரம்மச்சரிய சேனலை ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சமுதாயம் வலிமை அடைகிறதுக்கு நம்ம வேறு எந்த லாங்குவேஜையும் போடல, தமிழ் சகோதரர்களுக்காக தான் போட்டுட்ருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயம் நல்ல ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஆங்கிலத்தில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலான்ட்டு இப்போதைக்கு அந்த ஐடியாவும் இல்லைங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அனைவரிடமும் கொண்டு போய் சேர்ப்போம். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நம் வாழ்வின் ஒரு ஒரு இளைஞர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. தொடர்ந்து மீண்டும் அடுத்த நாள் நாளைய தினம் 12வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.